அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பெனாசிர். வெல்கம் பேக் டு அனதர் விலாக் ஆஃப் மாம் சீசனிங். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்களோட தஞ்சாவூர் ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நாங்கள் சென்னை டு தஞ்சாவூர் வந்து ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். பிகாஸ் கிட்ஸுக்கு ட்ரெயினில் போகணும்னு ரொம்ப ஆசை, அவங்க போனதே கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கோம். எங்களோட ட்ரெயின் வந்து மார்னிங் 8:30. ஸோ வீட்டிலேருந்து ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ சென்னையில் பார்த்தீங்களா, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வீட்லேருந்து ஏர்லியாக கிளம்பிடலாம், ரயில்வே ஸ்டேஷனில் கூட கொஞ்சம் நேரம் போய் வெயிட் பண்ணலாம், பட் டிலேயாக போகக்கூடாதுன்றதுக்காகவே சீக்கிரமாகவே நாங்கள் வீட்லேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாம் சீசனிங் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலேயே ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மக்களும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் சென்னையில் விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கேருந்து தஞ்சாவூர் ரீச் ஆகிறது வரைக்கும் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டே தான் போகணும். அண்ட் சென்னை டு தஞ்சாவூர் காரில் போனால் ஒரு 6 to 7 hours மேலே தான் ஆகும். அண்ட் ட்ரெயினில் போகிறதுனால 5 hoursலேயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்களும் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. அண்ட் எங்கள் ட்ரெயின்லேயும் ஏறி செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஏசி கோச் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பசங்கள்லாம் ரெடியாகி உட்காந்துட்டாங்க ட்ரெயின் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் எங்களோட ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் எக்மோர்லேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாம்பரமில் தான் ஏறுறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கோம். அண்ட் கிட்ஸும் ரொம்ப ஜாலியாக ட்ரெயின் ஜேர்னி பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் சவுதியில் இருக்கும் போதே ரியாத் டு தமாம் வந்து ட்ரெயினில் ஒரு ட்ரிப் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பிளான் வச்சுட்டே இருந்தோம். அது ஒரு யூடியூப் ப்ளாக் கூட போடணும்னு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்குள்ளே நான் இந்தியா வந்துட்டேன். அந்த பிளான் ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் கோவிட் டைமாக இருந்ததுனால அங்கே ட்ராவலும் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போது வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்களா, எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி ரோல். ஸோ சப்பாத்தியில் உள்ள சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிகாஸ் ஏர்லி மார்னிங் வீட்லேருந்தே கிளம்புறதுனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் அங்கே சாப்பிட முடியாது. ஸோ ட்ரெயின் ஜேர்னியும் போர் அடிக்கும். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே போகலாமேன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் ட்ரெயினில் விற்கிற சாப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைஜீனிக்காகவும் இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் வீட்லேருந்தே சப்பாத்தி ரோல் அண்ட் இட்லி கார சட்னி எல்லாம் சுட சுட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ மூவிங்லேயே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பச்சை பசேர்னு இருந்துச்சு. ஸோ இப்போவே அந்த கிராமத்து எஃபெக்ட் வந்துடுச்சு. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் இந்த வியூ பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி பசங்கள்லாம் தூங்காததுனால ஜேர்னி வந்து ரொம்ப லாங்காகவே இருந்துச்சு. இப்போ நம்ம காரில் ட்ராவல் பண்ணுறோன்னா அங்கங்கே ரெஸ்டாரண்ட்ஸ், அப்போ கொஞ்சம் பிரேக் எடுப்போம். பட் ட்ரெயினில் அது பண்ண முடியாததுனால கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. ஸ்டில் வந்து வி ஹேட் அ கிரேட் டைம். ட்ரெயினில் போய் பல வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ போனது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டே போகும்போது அவ்வளோ ரிலாக்ஸிங் அண்ட் அவ்வளோ ப்ளெசண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த ட்ரெயின் ஜேர்னிக்கும் சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். அண்ட் ஃபுல்லாக இந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வயல்கள் தான் இருந்தது. ஸோ ஜிஷான் ஜியானுக்கெல்லாம் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் இதை பற்றிலாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்துட்டுருந்தோம். ஸோ அவங்களுக்குமே ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு இந்த ட்ரிப். அண்ட் ஃபைனலி நாங்கள் எங்கள் ஊர் ரீச் ஆயாச்சு. இந்த ஊர் பேர் பாபநாசம். இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் எங்கள் ஊர் இருக்குது. அண்ட் இங்கே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes தான் நிற்கும். இதுக்கப்புறம் தஞ்சாவூரில் தான் நிற்கும். ஸோ டக்குன்னு இறங்கிடணும். அண்ட் இந்த பாபநாசம்லேருந்து எங்கள் ஊர் வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutesல ரீச் ஆகிடலாம். அண்ட் எங்களை பிக்கப் பண்ண கார் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து எங்கள் ஊருக்கு நாங்கள் போக போகிறோம். எவ்ரி வெக்கேஷன் வரும்போதும் நான் இங்கே தஞ்சாவூர் வந்துடுவேன். பிகாஸ் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் என்னோட இன்லாஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்க்குறதுக்காக நான் கண்டிப்பாக எவ்ரி வெக்கேஷன் இங்கே வந்துடுவேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு அழகான டேம் இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் வண்டியை நிறுத்திட்டு நான் அதை வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஸோ போகிறதுக்குள்ளே இந்த இடத்துக்கு ஒரு தடவை வரணும், இங்கே நின்று வீடியோஸ் நிறைய எடுக்கணும்னு ஒரு பிளான் இருக்குது.
And after a long journey, எங்கள் கிராமத்து வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. இதுதான் எங்களோட வீடு. அண்ட் வீட்டோட சைட்லேயே பார்த்திங்கன்னா அழகான கார்டன் இருக்குது. ஸோ அங்கேயே கோகோனட் ட்ரீஸ் அண்ட் நிறைய ட்ரீஸ், மாங்காய் மரம், அப்புறம் பப்பாயா ட்ரீஸ், அப்புறம் முருங்கை மரம், அப்புறம் கோவா, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கேயே வீட்லேயே இருக்குது. ஸோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து குக் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சிட்டி லைஃப்லலாம் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ எங்களுக்குமே ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் ஜிஷான் ஜியான்லாம் பார்த்திங்கன்னா வந்த டயர்ட்னஸே தெரியாமல் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஜாலி ஆகிட்டாங்க அவங்களுக்கு. ஊருக்கு வந்தோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. வீடு, அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ஜியான் அங்கே அவனோட பெரிய ஒரு ஹெல்மெட்டை மாட்டிட்டு பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்சுக்கு எங்கள் சிஸ்டர் இன் லா வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு மட்டன் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மட்டன் மந்தி அண்ட் சிக்கன் ஃபஹம் சிக்கன் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபுட்டும் வந்துருச்சு. ஸோ சஹன் சாப்பாடு மாதிரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தோம். ஸோ ஊரில் வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக ஆகிடுச்சு இந்த மந்தி ஃபுட்டெல்லாம். முன்னாடிலாம் சவுதியில், துபாய், இந்த மாதிரி மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இது ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போது பிரியாணியை விட எல்லா இடத்துலையுமே மந்தி தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. எஸ்பெஷலி ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்போ மந்தி தான் ஆர்டர் பண்ணுறாங்களாம். அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட நல்லாவே இருந்துச்சு. அந்த சவுதி டேஸ்ட் வரலனாலும் இட் வாஸ் குட். நல்லா ஹெவியாக லஞ்சு சாப்பிட்டு இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா ஃபார்ம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்பயுமே ஊருக்குன்னு வந்துட்டால் நிறைய விருந்து, ஃபங்க்ஷன், கல்யாணம் இந்த மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். பயங்கர பிஸியாக இருப்போம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்த அன்றைக்கி விருந்து முடிச்சுட்டு நாங்கள் இங்கே கிளம்பி வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நிறைய மயில் இருந்துச்சு. அழகாக நிறைய ஏகப்பட்ட மயில் இருந்துச்சு. பட் நான் கேமராவை எடுத்து எடுக்கலான்றதுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டோம். ஸோ 2-3 மயில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் நாங்களும் ஃபார்ம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து என்ன நல்லா இருக்குன்னு சும்மா ஒரு ரவுண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஃபைனலி நான் மயிலை கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுதா அங்கே 2 மயில் இருக்குது. ஸோ மயில் எங்கே நிறையா இருக்கும் அங்கே பாம்பு ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வேற எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இங்கே பாம்பு இருக்குமோ ஜாஸ்தியாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக வேற இருந்தேன். அண்ட் நாங்கள் ஃபார்முக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைக் ஏகப்பட்ட மரங்கள், வாழை மரம், தென்னை மரம், அப்புறம் நிறைய செடிகள், அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எனக்கு அது பேரெல்லாம் சரியாக தெரியல. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இங்கே பம்ப் செட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பம்ப் செட்டு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாகிடுச்சு. பிகாஸ் சின்ன வயசில் இந்த பம்ப் செட்டில் வந்து குளிப்போம், அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. சரி ஓகே, இதில் இறங்கி குளிக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ அப்படியே ஜாலியாக இறங்கி குளிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு நாங்கள். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப பல வருஷம் கழித்து நாங்கள் இதில் என்ஜாய் பண்ணோம். ஸோ கொஞ்சம் நேரம் ஜாலியாக பம்ப் செட்லலாம் குளிச்சுட்டு நாங்கள் இளநி ஃப்ரெஷ்ஷாக பறித்து குடித்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்களோட டே ஒன்னே வந்து அவ்வளோ கிராமத்து எஃபெக்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதோடு நாங்கள் இப்போ வீடு திரும்ப போகிறோம். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் தஞ்சாவூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் வியூஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சி யூ ஆல் வெரி சூன் இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் தஞ்சாவூர் வ்ளாக் ஆஃப் மாம் சீசனிங். ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.